இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை பொருள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2-3 பெரிய வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த முட்டை கிரேவிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது இந்த முட்டை கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் முட்டை கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 6 முட்டைன்னா 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மசாலாவை இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விடுங்க. இப்படி நீங்கள் மசாலா எண்ணெயோட வதக்கும்போது இந்த முட்டை கிரேவியில் நல்லா மேலே எண்ணெயாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கிரேவியில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும். ஏற்கனவே வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இந்த மசாலா சேர்ந்து 1 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லேசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி இந்த முட்டை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த முட்டை கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தின், தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கிரேவி கூட முட்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை கிரேவி நல்ல ஒரு காரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சே வச்சுருங்க. மிளகு சேர்த்துட்டு இந்த முட்டை கிரேவியை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டை கிரேவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவிடுங்க. ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.